வெல்கம் டு பொற்கொடி சமையல் பிளாக். வாங்க இன்றைக்கி என்ன ரெசிபி பார்க்கலான்னு பார்க்கலாம். இன்றைக்கி செய்ய போகிறது வந்து ஸ்வீட் ரெசிபி. அது என்னென்னா பூவரசன் இலை கொழுக்கட்டை. இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். வாங்க, இது தாங்க பூவரசன் மரம். இதுலேருந்து தான் அந்த இலைகளை பறித்து இதில் தான் நம்ம வந்து இந்த கொழுக்கட்டையை செய்ய போகிறோம். இதில் நிறைய மருத்துவ குணம் இருக்குது. இது வந்து பாட்டி காலத்துலேருந்து அம்மா வரைக்கும் இப்போ வரைக்கும் இதை வந்து கிராமத்தில் இன்னமும் இந்த கொழுக்கட்டை வந்து இப்படி தான் செஞ்சிட்ருக்காங்க. இது புழுங்கல் அரிசியில் தான் செய்வாங்க. இது வந்து நிறைய மருத்துவ குணம் இருக்கறனால இதில் செய்கிறப்ப அதோடய டேஸ்ட்டே தனியாக இருக்குங்க. அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். வாங்க, ஃபஸ்ட்டு அரிசி எடுத்து 2 மணி நேரம் ஊற வச்சுருக்கேன். அதை நல்லா ஆட்டி தண்ணி இல்லாமல் கொழுக்கட்டை பதத்துக்கு ஆட்டி எடுத்துக்கலாம். கொழுக்கட்டை மாவு பதத்துக்கு நல்லா சாஃப்டாக வரணுங்க, அப்போ தான் வந்து கொழுக்கட்டை சாஃப்டாக இருக்கும். இப்போ இது கூட சேர்க்கறதுக்கான பூரணம் வந்து எப்படி ரெடி பண்ணலாங்கிறத பார்க்கலாம். பூரணத்துக்கு தேவையான பொருட்கள்லாம் எடுத்து வச்சுருக்கோம். அதுக்கு வந்து கொஞ்சம் பொட்டுக்கடலை, 2 அச்சுவெல்லம். இங்கே வந்து அச்சுவெல்லம் தாங்க யூஸ் பண்ணுவாங்க, அதனால் அச்சுவெல்லம் எடுத்துருக்கோம். முழு பொட்டுக்கடலை, உடைக்காதது. நீங்கள் வந்து உடைச்ச பொட்டுக்கடலையும் யூஸ் பண்ணிக்கலாம். இது நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். அப்புறம் வந்து தேங்காய் வந்து கட் பண்ணி வச்சுருக்கோம், அதை வந்து துருவிக்கலாம். மிக்சியில் போட்டு ஒரு இது துருவிக்கலாம். இது எல்லாமே மூணே சேர்த்து எப்படி வந்து பூரணம் ரெடி பண்ணலாங்கிறத பார்க்கலாம். பூரணம் வந்து ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு முறையில் வந்து ரெடி பண்ணுவாங்க. நாங்கள் வந்து இங்கே இப்படி தாங்க ரெடி பண்ணுவாங்க. இது ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். இப்படி செஞ்சு பாருங்கள். இப்போ இந்த மாவு அப்புறம் இந்த பூரணத்துக்கு தேவையான பொருட்கள்லாம் நல்லா மிக்சியில் அடித்து எடுத்து வச்சுக்கலாம். எடுத்து வச்சுக்கிட்டு பூரணத்துக்கு ரெடி பண்ணிக்கலாம். அந்த இலைகள்லாம் கழுவி அதையும் சுத்தம் பண்ணி வச்சுக்கலாம். நல்ல வெள்ளத்தை வந்து உடச்சி நுணுக்கி வச்சுக்கலாம். இப்போ இந்த இலையெல்லாம் கழுவி சுத்தம் பண்ணி வச்சுருக்கோம். இந்த இலை வந்து சின்ன வயசில் வேது பிடிக்கிறதுலேருந்து உடம்புக்கு ரொம்ப நல்லதுன்னு சொல்லி சொல்லுவாங்க. அப்போ வந்து இந்த வேது பிடிக்கலாம் எங்களுக்கு வந்து இந்த பூவரச இலையெல்லாம் ஒரு கொத்து உடச்சி போட்டு அந்த வேது பிடிக்கிறதுலாம் கொடுப்பாங்க. அவ்வளோ மருத்துவ குணம் இருக்குது இதில். அதனால தான் இதை வந்து அந்த கொழுக்கட்டைக்கு யூஸ் பண்ணுறாங்க. இப்போ நாங்களும் அதை சுத்தம் பண்ணி அதை எடுத்து வச்சுருக்கோம். இதில் செஞ்சு பாருங்கள், அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். இந்த இலை கிடைக்கிற இடத்துல நீங்கள் வந்து யார் வேணாலும் இதை செய்யுங்க. செஞ்சு பார்த்துட்டு எங்களுக்கும் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். அந்த கொழுக்கட்டையோட டேஸ்ட்டே வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இப்போ பூரணத்துக்காக எல்லாத்தையும் எடுத்து அரைச்சி மிக்சியில் போட்டு ரெடி பண்ணி வச்சிட்ருக்கோம். இந்த பாருங்கள், இது தேங்காய் திருவியாச்சு, பொட்டுக்கல்லே அடைச்சி எடுத்தாச்சு, வெள்ளத்தையும் நுணுக்கி வச்சாச்சு. இது எல்லாமே வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு இப்போ வந்து பூரணத்துக்கு நம்ம கொழுக்கட்டையை வந்து இலையில் வந்து அப்ளை பண்ணி அதில் வந்து பூரணத்தை வச்சு நம்ம எப்போதும் கொழுக்கட்டைக்கு ரெடி பண்ணுற மாதிரி அதை வச்சு எடுத்து வைக்கலாம். ஆனால் மொத்தமாக வைக்காதீங்க, அதோட வந்து லேஸாக வைக்கணும். அப்போ தான் வந்து அது அந்த சாஃப்டாக இருக்கும். அதே மாதிரி வச்சு நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். ஒவ்வொன்றா ரெடி பண்ணி வச்சு நம்ம வந்து இட்லி குப்பரையிலோ இல்லை நீங்கள் எப்படி குக்கரில் வைக்கிறீங்களோ அது மாதிரி வச்சு நீங்கள் வேக வச்சு எடுத்துக்கலாம். இது வந்து புழுங்கல் அரிசியில் தாங்க செய்யணும், அப்போ தாங்க இது ஒரு டேஸ்ட் இருக்கும். பச்சரிசியில் வந்து நாங்கள் இது வரைக்கும் செஞ்சதே இல்லைங்க. இங்கே வந்து புழுங்கல் அரிசியில் தான் செய்வாங்க. அந்த புழுங்கல் அரிசியில் இந்த வந்து பூவரசன் இலையில் செய்கிறப்ப தான் இதோட டேஸ்ட்டே நல்லாயிருக்கும். அதனால் நீங்களும் புழுங்கல் அரிசியில் இதை ட்ரை பண்ணுங்கள். அதை ஊற வச்சு இதே மெத்தடில் வந்து எல்லாமே பண்ணிக்கோங்க. பூரணம் வச்சு எல்லாம் ரெடி பண்ணியாச்சுங்க. இப்போ இதை வந்து எடுத்து வச்சு நம்ம வேக வச்சுக்கலாம். நாங்கள் இப்போ தட்டில் வச்சு இதை வேக வைக்கிறதுக்கு எல்லாம் ரெடி பண்ணிட்டோம். இவ்வளோதாங்க, ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாங்க. இந்த லீஃப் மட்டும்தாங்க உங்களுக்கு கிடைக்கணும். எல்லாம் எடுத்து அடுக்கியாச்சு. இப்போ அடுக்கி 1-10 நிமிஷம் வச்சு வேக வச்சு எடுக்கணும். 8-10 நிமிஷம் வச்சு வேக வச்சு எடுத்துக்கோங்க. ஏன்னா உள்ளே வந்து கொழுக்கட்டை வேகணும், அந்த லீஃபோட கலர் மாறணும். பாருங்கள், அந்த இலையோட இது வந்து மாறிடுச்சு. இது மாறிட்டாலே இந்த இலையோட சாறு வந்து அதில் இறங்கிடுச்சுன்னு அர்த்தம். இந்த பாருங்கள், கொழுக்கட்டை ரெடி ஆகிடுச்சு. அதுதாங்க டேஸ்டியான இலை கொழுக்கட்டை ரெடி. அதுதாங்க, இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். ஹெல்த்தியான டேஸ்டான பூவரசன் இலை கொழுக்கட்டை சூப்பராக இருக்கும். நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். பைங்க, நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம சந்திப்போம். டேஸ்ட்டு நல்லா இருக்குங்க, நானும் சாப்பிட்டு பார்த்தேன்.